தமிழ்நாடு கேரள மாநிலங்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஆகியவற்றில் நடைபெறவுள்ள ஒரே கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முறைப்படி அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிடுகிறது இதையடுத்து வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது இதேபோல் மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலின் மூன்றாவது கட்டம் அசாம் சட்டப்பேரவைத் தேர்தலின் மூன்றாவது கட்டம் ஆகியவற்றுக்கான அறிவிக்கைகளும் இன்று வெளியிடப்படுகின்றன இந்த அறிவிக்கையின்படி தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகியவற்றுக்கு வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் இம்மாதம் இருபதாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள கடைசி நாள் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியாகும் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை மே மாதம் இரண்டாம் தேதி நடைபெறும் மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலின் மூன்றாவது கட்டம் அசாம் சட்டப்பேரவைத் தேர்தலின் மூன்றாவது கட்டத்திற்கும் இதே தேதிகளில் தேர்தல் நடவடிக்கைகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்கும் கேரளாவில் மலப்புரம் மக்களவைத் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கும் தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி வேட்புமனுக்கள் இம்மாதம் இருபதாம் தேதி பரிசீலிக்கப்படும் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடைசி நாளாகும் இந்த தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை மே மாதம் இரண்டாம் தேதி நடைபெறும்